தமிழ் சினிமாவில் டாப் டென் இல்லை டாப் ஃபைவ் பெஸ்ட்டு டேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் பாலா சாரை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது மட்டுமே இல்லாமல் வந்து அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து செம்ம படங்கள்லே நம்ம வந்து சொல்லலாம். மேலும் சூர்யா சாரோட லைஃப்பில் அவரோட கரியரே வந்து ஃபுல்லாக மாற்றினது நந்தா படம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யா சாரோட நடிப்பில் எதுவுமே இல்லை, அவர் பெருசாக வந்து டான்ஸ்லாம் ஆடமாட்டார், சிரிப்பார், அவ்வளோதானே ஒரு படத்தில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த படத்துலையும் பிதாமகன் படத்துலையுமே சூர்யா சாரோட ஃபுல் ஆக்டிங்கையுமே வந்து இவ்வளோ திறமையான ஆள் ஆகிவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தெரியப்படுத்தின யாருன்னு பார்த்தா அந்த பெருமை பாலா சார் தான் வரும். ஸோ அப்படியேப்பட்டவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப வந்து வணங்கான் அப்படிங்கிற ஒரு படத்தில் இணையும் போது மக்கள்கிட்ட செம்ம ஹைப். இந்த படம் எப்போ இருக்க போது திரும்பவுமே வந்து சூர்யாவோட படத்தில் இன்னொரு, அதாவது எப்படின்னா சூர்யாவோட படங்கள் சொல்லும்போது எல்லாமே இப்போ வந்து ஜெய்விமா இருக்கட்டும் எதிர்க்கும் தெரிந்த படம்னா வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருந்துச்சு. சூர்யா ரிப்பர்ட்டை கூட நம்ம வந்து சொல்லலாம். அப்படிங்கும்போது இப்போ திரும்பவுமே இவங்க இணையறாங்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ரசிகர்களோட மனசில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இப்போ என்ன ஒரு தகவல் வந்திருக்கலாம். சாரே வந்து, அதாவது பாலா சாரே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வணங்காவனில் சில சீன்ஸை கதையெல்லாம் நான் மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கேன், அது வந்து என்னோடய தம்பி சூர்யாவுக்கு வந்து கரெக்டாக வராதுன்னு என்னோட எனக்கு தோணுது, இந்த படத்தில் வந்து அவர் இப்போதைக்கு நடிக்கலை, இந்த படத்தை நாங்கள் இப்போதைக்கு எடுக்க போகிறதில்ல, இன்னும் நிறைய மாற்றங்கள் பண்ணுவேன், இது எனக்குமே ரொம்ப பெரிய வருத்தம். அது மட்டுமே இல்லாமல் தம்பி சூர்யாவும் நானும் எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இது பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு பெரிய வருத்தம் இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த கதையை நான் சரியான முறையில் இன்னும் ரொம்ப பெட்டராக சார் தம்பிக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதி அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம், அது வரைக்கும் இந்த படத்தை நாங்கள் வந்து இப்போதைக்கு நிப்பாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது மக்களிடையே, அதாவது வந்து ஒரு ரசிகர்களோட இடையில வந்து என்னடா கொஞ்சம் இந்த நல்ல படம், ஏன்னா வந்து இப்போ சூர்யா சார் கொடுக்குற படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்துக்கு தேவையான தரமான படத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மேலுமே வந்து இப்போ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெகட்டிவ் ஒரு ரோலெக்ஸ் திரிக்க விட்டார் இத்தனை வருஷம் கழிச்சு. அதாவது விக்ரம் படத்தோட ஹைப் எவ்வளோ தூரம் இருந்துச்சு நமக்கு தெரியும், அதில் வந்து எவ்வளவோ பேர் நடிச்சிருக்காங்க, அந்த எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாமே வந்து கமல்ஹாசன் சாரோட ஆக்டிங்கே தூக்கி சாப்பிட்ற மாதிரி, அதாவது இவ்வளோ நேரம் படம் ஓடுனதில் டக்குன்னு மொத்த ஹைப்பையும் ஒரு 3 நிமிஷத்தில் நடித்து இன்னமும் அவங்க எல்லாரும் பண்ண ஸ்கோரை விட 3 நிமிஷம்தான் நடித்து மொத்த ஸ்கோரையும் தனக்கு சாதகமாக மாற்றி அவ்வளோ பெரிய ஆள்டானா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு காமிச்சார் நம்ம சூர்யா சார் தான். ஸோ அவரோட இப்போதைக்கு இந்த படம் வந்து நின்றுருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. பார்ப்போம் இந்த கதையோட சீனை இன்னும் இவங்க எப்படி பெட்டராக கொண்டு போயிட்டு நம்ம சாருக்காக வந்து எழுதி அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது, அந்த படம் இன்னும் எவ்வளோ பெரிய ஹைப்பை வந்து எதிர்பார்க்குற ஹைப்பை வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.